வணக்கம் மகளே. இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு எம்எல்ஏவும் சரி அமைச்சர்களும் சரி செய்யாத ஒரு காரியத்தை செய்து அசத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த செயலை பார்த்த அரசியல் கட்சிகளும் சரி தமிழக மக்களும் சரி மிரண்டு போயிருக்காங்க. முதல்வரான மு க ஸ்டாலினே வந்து அசந்து போயிருக்காரு. அப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்து என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தமிழக மக்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய தொகுதிக்கு ஓட்டு கேட்ட வந்த எம்எல்ஏவை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜெயிச்ச பிறகு தன்னை ஜெயிக்க வச்ச தொகுதி தான் எதினே கிடக்கக்கூடிய எம்எல்ஏவை பார்த்துருக்கவே மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாளிலிருந்து தன்னுடைய தொகுதியே கெதின்னு கிடக்கிறாரு. தன்னுடைய தொகுதி மக்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி வீடு வீடாக போய் கேட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுடைய குறைகளை உடனே அதே இடத்துல ஸ்பாட்லேயே வந்து அதை சரி செஞ்சும் கொடுக்குறாரு. தற்போது உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த செயலானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்து பூரிக்க வச்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் முதல் முதலாக சேப்பாக்கம் தொகுதியில் தான் வந்து நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வந்து போட்டியிட்டார். இந்த தொகுதியில் வந்து அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றியும் பெற்றார். வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவியேற்ற முதல் நாளிலிருந்தே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குள் பம்பரமாக செயல்பட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். அரசியலை தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், சேப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட குய்யாத்தோப்பு, குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் நடைபெற்ற குப்பை அகற்றும் பணி உள்ளிட்டவற்றை தொடர்ந்து பல நாட்களாக உதயநிதி ஸ்டாலின் நேரிலே சென்று அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் முடக்கி வருகிறார். கொரோனா பாதிப்பு உச்சம் பெற்றுள்ள இந்த நிலையில் எல்லா பகுதிகளுக்கும் வெகுஜனமாக சென்று மக்களின் குறைகளை கேட்பதுடன் தடுப்பூசி ஒன்றே கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாக்க ஒரே வழி என்றும் பொதுமக்களிடம் வீடு வீடாக எடுத்துக் கூறி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். வெகு இயல்பாக மக்களிடம் பேசி அவருடைய குறைகளையும் கேட்டு நிவர்த்தி செய்தும் வருகிறார். உதயநிதி தினதினம் செல்லும் இடமெல்லாம் ஏழை அடித்தட்டு மக்கள் அதிகம் வசிக்கும் குடிசை மாற்று குடியிருப்புகள், குடிசை பகுதிகள் தான். சேப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட முத்தையா தெருவில் கொரோனா தடுப்பு பணிகளையும் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அங்கு சிதிலமடைந்து கிடந்த பொது கழிப்பிடத்தை சரி செய்ய வேண்டுமென அந்த பகுதி மக்களும் கூறினார்கள். அதில் நேரில் சென்று பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அங்கேயே மாநகராட்சி அதிகாரிகளையும் அழைத்து அந்த கழிப்பிடத்தை உடனடியாக சீரமைத்து சுத்தம் செய்யும் வலியுறுத்தினார். கொரோனா ஊரடங்கால் பாதித்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, கொரோனா பாதித்து தனிமைப்படுத்தி கொண்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவது என தினம் தினம் தொகுதி முழுக்க வலம் வருகிறார். பதவியேற்றத்தில் இருந்தே கடந்த ஒரு வாரமாக உதயநிதியின் ட்விட்டரை பார்த்தால் அவர் எங்கெல்லாம் சென்று வந்தார், என்னவெல்லாம் பிரச்சனைகளை சரி செய்தார் என்பது தெளிவாக தெரியும். பொதுமக்களே, போக போக அஞ்சும் மோசமான நிலையில் இருந்த கழிவறையில் ஆய்வு செய்து சரி செய்ய உடனே உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதை பலரும் தற்போது பாராட்டியும் வருகிறார்கள். நீங்களும் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த செயலை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.